நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்யக்கோரி திமுக மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சமூக நீதிக்கு எதிரான குளறுபடிகள் நிறைந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக நீட் முறைகேடுகளில் ஈடுபட்டோர் மீது மத்திய அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திமுக தெரிவித்திருக்கிறது. நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்யக்கோரி திமுக மாணவரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, விவரங்களை பதிவு பண்ணலாம். நடைபெற்ற நீட் தேர்வில், குறிப்பாக இந்த ஆண்டு நடைபெற்றிருந்த நீட் தேர்வில் குளறுபடிகள் நடைபெற்றிருந்தது. இதில் 63 மாணவர்கள் ஏற்கனவே பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டிருந்ததாக புகார்கள் எழுந்திருந்த நிலையில் அந்த வழக்கு என்பது விசாரணையில் இருக்கிறது. சிபிசிஐடி விசாரணை என்பது தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது திமுக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. திமுக மாணவரணி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, அதே போல திமுக மாணவரணி செயலாளர் எழிலரசன் ஆகியோர் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாகவே திமுக நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு நடைபெற்றிருந்த நீட் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் மோசடிகள் என்பது நடைபெற்றிருப்பதாகவும், அதே போல பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த நிலையில் அதற்கு மத்திய அரசு தற்போது வரையிலும் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்கவில்லை. அதே போல இருக்கக்கூடிய மாணவர்களின் நிலைமையை புரிந்து கொண்டு இது போன்ற நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று தமிழக அரசு தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வரக்கூடிய நிலையில் தற்பொழுதும் கூட நீட் தேர்வை ரத்து செய்வதற்காக மாநில அரசு சார்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளை ஏற்காமல் இருக்கக்கூடிய மத்திய அரசை எதிர்த்து தற்பொழுது திமுக சார்பில் போராட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே தமிழக அரசு தொடர்ச்சியாக நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இந்த முறையும் சட்டமன்றத்தில் நீட் தேர்வை தமிழக அரசிலிருந்து முழுமையாக விடுவிக்க கோரி சட்டமன்றத்தில் தீர்மானம் என்பதும் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக திமுக அரசு இதற்கான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது நீட் தேர்வை முழுமையாக தமிழக அரசிலிருந்து ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி திமுக மாணவரணி சார்பாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதில் மாணவர்கள் உட்பட மாணவரணி சார்ந்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களும் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.